வெல்கம் டு எஸ்பி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து நான் டைல்ஸ் கிளீனர் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். அதோட வந்து ட்ரஸ்டடான ஃபீட்பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். பாருங்கள், ஆஃப்டர் வந்து அந்த பாத்ரூம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணால் போகலை. ஓகே, இந்த டைல்ஸ் கிளீனர் வந்து எல்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணி தான் வாங்கினோம். ஓகேங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, டைல்ஸ் வந்து ட்ரையாக இருக்கணும், வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாது. காஞ்சி போய் இருந்தால் தான் அந்த லிக்யூடை வந்து ஊற்றி இப்படி ப்ரஷில் டச் பண்ணி நம்ம இப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வரணும். நார்மலாக ப்ரஷில் வச்சு தான் நான் அந்த லிக்யூடை வச்சு தேய்ச்சிட்டு வரேன். அதுக்கே உங்களுக்கு போகிறது தெரியுது பாருங்கள். இதில் நான் தேய்க்கிறதுக்கு முன்னாடி பயந்த ரெண்டு விஷயம் என்னான்னா, டைல்ஸ் வந்து வீணாயிருமா, கரை புகலைனாலும் பிரச்சனை இல்லை, டைல்ஸ் வீணாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அது புது வீடு வேஸ்டாலில் போயிடும், ஒரு மாதிரியாக போயிடும், அதை சரி பண்ணவே முடியாதே அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப பயந்து பயந்து யோசித்து தான் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் டெமோ மாதிரி பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணேன். நீங்கள் எந்த டைல்ஸ் கிளீனர் வாங்கினாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஒரு டெமோ மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டுக்காக வந்து செய்யுங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி. ஓகேங்களா, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த லிக்யூடில் வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அழுக்கெல்லாம் எப்படி போகுது பாருங்கள். ரொம்ப போட்டு ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்க்கிற மாதிரிலாம் இல்லை, நார்மலாக அப்படியே டச் பண்ணி நான் அந்த இதெல்லாம் மட்டும்தான் ரிமூவ் பண்ணேன். இது வந்து இப்படி அழுக்கு வந்து டைல்ஸில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க முடியலை. நீங்கள் ப்ளீச்சிங் பவுட்ரு அது இதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கனாலும் எனக்கு தெரிஞ்சு போகலை. நீங்கள் வேறு ஏதாவது டைல்ஸ் கிளீனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை வச்சு நான் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணணும். இதுக்கு மெயினாக என்ன பண்ணணுன்னா, தண்ணி இல்லாத ஏரியாவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லிக்யூட் அப்படியே ஊற்றக்கூடாது. ஒரு கப்பில் ஊற்றிட்டு நம்ம வந்து டிப் பண்ணி தான் இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷை வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அதை வச்சு இப்படியே ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே வந்துடும். ஓகேங்களா, லிக்யூட் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அது ஒரு இடம் மட்டும்தான் போயிருக்கும், நம்ம ஹார்பிக் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, டைல்ஸில் இருக்க அழுக்கு தான் போதே தவிர இந்த கரை உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த இரும்பு கரை இது போக மாட்டேங்குது. இந்த கிளீனருக்கு இது போகலை. ஓகேங்களா, அது வேறு ஏதாவது விதமாக தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். இதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது இன்னொரு என்ன மைனஸ்னால், அந்த நம்ம டைல்ஸுக்கு வந்து ரெண்டு டைல்ஸுக்கும் இடையில ஒரு இது மாதிரி போட்டு ஒட்டியிருப்பாங்க பெயிண்ட் மாதிரி வச்சு, அதுவும் ரிமூவ் ஆகுது. அந்த கோடு மாதிரி டைல்ஸுக்கு முன்னாடி வந்து கோடு தெரியாது, இப்போ கோடு மாதிரி தெரியுது. இதை வச்சு க்ளீன் பண்ணதும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க ஒரு கம் மாதிரி போட்டு, அது வந்து ரிமூவ் ஆகுது. அது மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து நான் கலர் டைல்ஸ்லேயும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒயிட் டைல்லையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு ரெண்டோட இதையுமே இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதாவது நீங்கள் ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து நான் இது பண்ணல, வீடியோக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுனால ஹாஃப் மட்டும் நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மிச்ச ஹாஃப் வந்து விட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை, அப்புறமேட்டுக்கா ஓகே கொஞ்சம் போகுதுங்கும்போது ஏன் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா, இது பாருங்கள். ஏன்னா பாத்ரூமோட அந்த கரை தான் வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது, ஃபுல்லாக வந்து வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இது வந்து க்ளீன் பண்ணாத இடம். அந்த டைல்ஸ் ரிமூவர் போட்டு நம்ம கழுகலை, இங்கே மட்டும்தான் நான் வந்து கழுகிருக்கேன், நல்லாவே இருக்குது. இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா வெள்ளை வெள்ளையாக படியுதான்னு பார்த்தேன், அப்படி எதுவும் கிடையாது. ஓகே, கலரில் பண்ணியாச்சு. இது இன்னொரு பாத்ரூம், இதுலேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து பாத்ரூம் நம்ம கட்டும்போதே இந்த மாதிரி மேலே அந்த செவரில் இருக்க டைல்ஸ்லன்னா பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக இருக்குது, இது மாதிரி இருந்துச்சு, எதை பண்ணியும் போகலை. ஓகே, நம்ம கீழே பண்ணிவிட்டு பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சு. இந்த பாத்ரூம் வந்து ஒயிட் கலர் டைல்ஸு, இதுலேயும் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். பாருங்கள் எப்படி போகுதுன்னு, அந்த அழுக்கு போகிறதெல்லாம் தெரியும். ஆனால் இது வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து யூஸ் ஆகலை, அதை ஹார்பிக் போட்டு க்ளீன் பண்ணால் தான் அதுக்கு நம்ம என்ன தான் இது பண்ணாலும் ரிமூவ் ஆக மாட்டேங்குது. மற்றபடி வந்து டைல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, அந்த டைல்ஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருந்துச்சு. ஆனால் அந்த பேசனில் இருக்கிறதெல்லாம் ஹார்பிக் போட்டு க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகேங்களா, சும்மா டெமோக்காக தான் நான் இது வரைக்கும் போட்டு பார்த்தேன். கீழே இருக்க டைல்ஸுக்கும் மேலே இருக்க டைல்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்,
பாருங்கள், நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அந்த ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு கிளாஸஸ் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் அடிக்கடி டைம் கிடைக்காது. என்றைக்காவது இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் க்ளீன் பண்ணால் தான் உண்டு. டெய்லி வந்து இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் என்னால் பண்ண சுத்தமாக டைமே இருக்காது. நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு அழுக்கு பிடிக்காது. நம்ம அப்படியே விட்டுட்டு பண்ணோன்னா இந்த மாதிரி ஏதாவது லிக்யூடு வாங்கி செஞ்சால் மட்டும்தான் அந்த கரை சூப்பராகவே போயிருச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி உங்களுக்கும் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கீங்க, இல்லை ஒரு டைல்ஸ் க்ளீனர் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த க்ளீனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அங்கேயே வச்சுருக்கேன் பாருங்கள், பாட்டில் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓகேங்களா, இதோட ரேட் வந்து 300 கிட்ட வருது, 750 ml. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.